ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கார்டன் டூர் தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் உங்கள் ரோஸ் செடி நிறையா பூ பூக்க நிறையா முக்கு வைக்கிறதுக்கு ஒரு சிறப்பு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்ரு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க வாழைப்பழம் வீட்டில் சாப்பிட்ட தோலைலாம் வெளியில் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணி கொதிக்கும் போது அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க வாழைப்பழத்தோளில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம டீ போடுவோம்ல இன்றைக்கி நான் டீ போட்டேன் டீ தூள் வடிகட்டின டீ தூள் தான் அது அதையும் போட்டு கொதிக்க விடுங்க அது பத்துலங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டீத்தூள் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதிக்கணும் கொதித்து அந்த தூளோட சாயம்லாம் நல்லா இறங்கணும் டெய்லியுமே நீங்கள் டீ போடுற டீத்தூளை கீழே கொட்டாதீங்க அதையும் செடியிலேயே கொட்டலாம் வாழைப்பழைத்தூள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கட் பண்ணி காய வச்சு இந்த மாதிரி டீத்தூளை ரெடி பண்ணி வாரத்தில் ஒன்ஸ் ஊற்றும் போது நல்லா முக்கு நிறையா வைக்கும் வீட்டில் புளித்த தயிர் மோர் இருந்தாலும் அதையும் கீழே ஊற்றாதீங்க அதையும் இந்த டீ தூள் கஷாயத்துலேயே ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது நல்லா ஆறணும் நல்லா மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு ஒரு ஒரு ரோஸ் செடிக்கும் ஒரு கிளாஸு நீங்கள் வாரத்தில் ஒன் ஒன்ஸ் ஊற்றி வந்தீங்கன்னா நல்லா பூ பூக்கும் நல்லா பெரிய பூவாகவும் பூக்கும் நிறைய முட்டுக்கள் வைக்கும் நல்லா துளுத்து வரும் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற தோ ரோஸ் செடிக்கெலாம் இந்த மாதிரி தான் வா வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் ஊற்றிட்டுருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பூ பூக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டானிக் ஆறிடுச்சு இப்போ ஒரு ஒரு கிளாஸ் ஒரு ஒரு செடிக்கும் ஊற்றிடலாம் வாரத்தில் ஒன்ஸ் இது மாதிரி ரெடி பண்ணி ஊற்றினாவே போதும் அடிக்கடி ஊற்ற தேவையில்ல நல்ல பெரிய பூவாகவும் வரும் முக்கு நிறையா வைக்கும் வீட்டுக்கு தேவையான பூக்கள் எல்லாம் ஒரு நாலு ரோஸ் செடி இருந்தாவே போதும் நிறைய பூ பூத்துதுன்னா சாமிக்கு வச்சுக்கலாம் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் கார்டனுக்கு தேவையான உரங்கள்லாம் நாங்களே தான் ரெடி பண்ணி செடி நிறையா வச்சுருக்கோம் கண்டிப்பாக அந்த உரம்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முக்கு பூ எல்லாம் பூத்துருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்